டிகிரி படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? ரயில்வே துறையில் வேலை செய்ய விருப்பமுள்ளவரா நீங்கள்? இந்தியன் ரயில்வேயில் தொழில்நுட்பம் சாராத பிரிவுகள், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் 35,277 காலி பணியிடங்களுக்கான தேர்வு பற்றிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஜூனியர் கிளார்க் கம் டைபிஸ்ட் என்ற பணிக்கு 4,319 பேரும், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளார்க் என்ற பணிக்கு 4,940 பேரும், கூட்ஸ் கார்டு என்ற பணிக்கு 5,748 பேரும், சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளார்க் என்ற பணிக்கு 5,638 பேரும், சீனியர் கிளார்க் கம் டைபிஸ்ட் என்ற பணிக்கு 2,873 பேரும், ஜூனியர் அக்கவுண்டட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் என்ற பணிக்கு 3,164 பேரும், ஸ்டேஷன் மாஸ்டர் என்ற பணிக்கு 6,865 பேரும் உள்ளிட்ட இதுபோன்ற மொத்தம் 35,277 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய நாள் மார்ச் 1 முதல் மார்ச் 31, 2019. ஆன்லைனில் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் April 5, 2019. SBI செலான் மூலம் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் April 5, 2019 மதியம் 3 மணிக்குள். ஆன்லைனில் விண்ணப்பத்தை முழுமையாக சமர்ப்பிக்க கடைசி நாள் April 12, 2019. ஜூன் முதல் செப்டம்பர் 2019க்குள் முதற்கட்ட கணினி வழி தேர்வு நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச வயது வரம்பு 18 வயது முதல் அதிகபட்சமாக 33 வயது வரையும் இருத்தல் அவசியம். குறைந்தபட்சமாக 19,900 ரூபாய் முதல் 35,400 ரூபாய் வரை மாத சம்பளமாக வழங்கப்படலாம். பொது பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு கட்டணமாக 500 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர்கள் அதாவது எஸ்சி எஸ்டி பெண்கள் முன்னாள் ராணுவத்தினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் திருநங்கை உட்பட மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 250 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பு, முதற்கட்ட கணினி வழி தேர்வுக்கு பின்பு பொதுப்பிரிவு விண்ணப்பதாரர் செலுத்திய தேர்வு கட்டணத்திலிருந்து 400 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர் செலுத்தியதிலிருந்து 250 ரூபாயும் விண்ணப்பதாரரின் வங்கிக் கணக்கில் திரும்ப செலுத்தப்படும். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டிலுமே தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம். ஆன்லைனில் இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம். ஆஃப்லைனில் எஸ்பிஐ செலான் மூலமாகவோ அல்லது தபால் நிலையத்தில் உள்ள செலான் மூலமாகவோ தேர்வு கட்டணத்தை செலுத்தும் வசதியும் உண்டு. பணிகளுக்கு விண்ணப்பிப்போர் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டத்தை அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைனில் மட்டுமே இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். தமிழகத்தில் பணிபுரிய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் www.rrbchennai.gov.in என்ற இணையத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம். 2 முக்கிய தேர்வு முறைகள் மூலம் தேர்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். 1 கணினி வழி தேர்வு, 2 டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். முக்கிய குறிப்புகள்: தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்கள் உண்டு. குறிப்பிட்ட மருத்துவ உடல் தகுதிகள் அவசியம். தேர்வு எழுத செல்லும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் ரயிலில் செல்வதற்கான அதாவது ஸ்லீப்பர் பிரிவு பயணத்தை இலவசமாக மேற்கொள்ளலாம். ஆனால் விண்ணப்பிக்கும் போதே சலுகையை பெற குறிப்பிடுதல் அவசியம். மேலும் இதுகுறித்த முழு தகவல்களை பெற டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களுக்கு இணைந்திருங்கள்.